21 வீரர் வீராங்கனைகள் இந்த ஒலிம்பிக் போட்டியில இந்தியா சார்பாக கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் விளையாடுறது கடும் முயற்சி எடுத்து விளையாடி வந்தாலும் கூட பெருமளவில் நம்மால பதக்கங்களை குவிக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? இந்த ஒட்டுமொத்த ஒலிம்பிக்கையும் ஒரு ஒலிம்பிக் போட்டியாக கலந்து கொண்ட வீரர்களா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியாவோட செயல்பாடுகள் இப்படி இருக்கு. முதல்ல தேவராஜய்யா நீங்க சொல்லுங்க. இந்த லண்டன் 2012 ஒலிம்பிக்ஸ் பொறுத்தவரையும் 81 பேர், அதாவது இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு முந்தைய ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான நம்பர் தான் போயிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக எடுத்துக்கிறீங்கன்னா எங்கள் பாக்ஸிங்கை பொறுத்த வரையும் முதல் முறையாக 8 பேர் வந்து அதுவும் டைரக்டாக செலக்ட் ஆகலை, ஏஷியா லெவலில் பெஸ்ட்டாக செலக்ட் ஆகி ஒலிம்பிக் குவாலிஃபை ஆயிருக்காங்க. 7 பேர் மென்னும் ஒரு லேடி ஒரு உமனும் செலக்ட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இப்போது நீங்கள் 92 ஒலிம்பிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாங்கள் போன ஒலிம்பிக்ஸில் 2 தான் அத்லெட்டிக்ஸ் பிளேயர் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி குவாலிஃபைங் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல சைன் தான். ஏன்னா இப்போ 81 பேரில் இப்போ மெடல் எடுக்கல நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து இப்போது ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. யாருமே வந்து குறைஞ்சவங்க கிடையாது. அதாவது அந்த ஒலிம்பிக்கில் கலந்துக்க வரவங்களே அந்த ஸ்டாண்டர்ட் வந்து நல்லா ஈக்குவலாக இருப்பாங்க. டெக்னிக்கும் சரி, ஸ்ட்ரென்த் சைடும் சரி, எல்லாருமே ஏதாவது ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இருக்கும். அதனால தான் ஒலிம்பிக் லெவலில் வந்து அவங்க மெடல் பதக்கம் வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த வாட்டி மெடல் வரலை வராது, இந்த மாதிரி இதில் கொஞ்சம் தான் வந்திருக்கு, இதெல்லாம் முயற்சி ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வர முடியும். இப்போது ஒரு போன முறை 2-3 மெடல் தான், இந்த வாட்டி ஒரு 5-6 மெடல் இல்லை 10 மெடல் அந்த மாதிரி தான் வர முடியும். தவிர 2 மெடல் 3 மெடல்லேருந்து டைரெக்டாக ஒரு 50 மெடலில் போக முடியுன்றதுலாம் ஒரு ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். பட் அதனால தான் நம்ம இந்திய வீரர்கள் வந்து கடுமையாக முயற்சி செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து போயிட்டு ஒலிம்பியன் ஆகிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஒலிம்பியன் ஆனால் நான் இன்னைக்கு ஒலிம்பியன் ஆகிட்டேன், ஒலிம்பிக்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன், அதுதான் ஒரு பெரிய பெருமையாக நடித்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க வீரர்கள் ஒலிம்பிக்ஸில் போய் பதக்கம் பெறணுன்ற ஒரு நான் இந்த ஒலிம்பிக்ஸில் போய் கண்டிப்பாக நான் மெடல் எடுப்பேன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அதுவே வந்து இந்தியா வந்து விளையாட்டுத்துறையில் நல்லா முன்னேறி இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.